Thank you நாமம் மகிமைப்படுவதாக இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தினால் டிவி நேயர்கள் உங்கள் ஒருவருக்கும் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன் பாரபல்ஸ் அண்ட் ப்ராக்டிக்கல் கிறிஸ்டியானிட்டி ஓமைகளும் நடைமுறை கிறிஸ்துவம் அப்படின்ற தலைப்பில் நாம் கொண்டு வருகிறோம் இந்த நாளில் நாம் பார்க்க போகிற தலைப்பு என்னவென்று சொல்லி பார்த்தீங்கன்னா கிறிஸ்துவ உலகத்தில் காணப்படுகிற ரெண்டு கூட்டத்தை குறித்து நம்ம பார்க்க போகிறோம் அதில் செய்திகள் கடந்து செல்வதற்கு முன்பாக தலைகளை தாத்தி நம் ஜபிப்போம் எங்கள் அன்பு நிறைந்த பரலத்தின் தகப்பனே இதோ ஏதேன் தோட்டத்தில் வாசலில் இந்த கடைசி நாள் மட்டும் கிறிஸ்தவர்கள் என்று சொல்லி அழைக்கிற நபர்களுக்கு காயினும் ஆவேல் போல ரெண்டு கூட்டமாக இருக்கிறது என்பது உணர்கிறோம்ப்பா இதோ நாங்கள் இதோ தவறான கூட்டத்தில் இல்லாதபடிக்கு நாங்கள் நல்ல கூட்டத்தில் இருக்கும்படியாக எங்களை வழி இந்த நாளுடைய செய்தியை நாங்கள் பார்க்கும்போது தவறுகள் இருக்கும் என்றால் திருத்தி அமைத்து கொள்வதற்கு உங்களுடைய கிருபை நாள் எங்களுக்கு மாற்றி அமைங்க கிறிஸ்து வை ஜபிக்கிறோம் பிதாவே இந்த நாளுடைய ஓமை யாருக்காக சொல்லப்பட்டது என்று முதலாக நான் சொல்லிகிட்டு ஏசு கிறிஸ்து லூக்காயன் அசோசியேஷத்தில் பதினெட்டாம் அதிகாரத்தில் ஒன்பதாம் வசனத்தில் இவ்வாறாக சொல்கிறாங்க சிலர் தங்களை தாங்களே நீதிவான்கள் என்று எண்ணி மற்றவங்களை அலட்சியப்படுத்தின நபர்களுக்காக இந்த ஓமை சொல்லப்பட்டுச்சு அதோ தங்ககிட்ட நற்கிரியைகள் இருக்குது என்றும் மற்றவங்ககிட்ட இல்லை என்றும் இல்லை என்றால் தாங் செய்கிற காரியங்களை மற்றவங்கள் செய்யாத போது அவங்களை ஒரு அலட்சியப்படுத்தி இல்லை அவங்களே ஒரு தரக்குறைவாக சிந்திக்கிற மனநிலைமை உள்ள நபர்களுக்காக இந்த ஓமையை கொடுக்கப்பட்டுச்சு என்ன ஓமை ஆலயத்துக்கு ஜெபம் செய்ய ரெண்டு பேர் கடந்தாங்க கடந்து சென்றார்கள் சொல்கிற ஒரு ஓமை லூகன் அசோசியேஷன் பதினெட்டாம் அதிகாரத்தில் பத்தாம் வசனத்துலேருந்து இந்த ஓமையை ஆரம்பிக்கிறது ரெண்டு பேருக்கு ஜபம் பண்ண போனாங்க ஒன்று ஆயக்காரன் உன்னுத்தன் யார் என்று சொல்லி பார்த்தீங்கன்னா பரிசையன் என்று பார்க்குறோம் நம்ம இந்த பரிசெயன் என்ன செய்தான் அப்படின்ட்டு பார்க்கும்போது ஆண்டவரே உண்மை நான் சூசரிக்கிறேன் ஏன்றால் நான் மற்ற மனிதனை போல இல்லை என்று அவன் சொல்கிறான் சொல்லி அவனை போல் நான் அநீதி செய்யவில்லை அவனை போல் விபச்சாரணம் செய்யவில்லை அவனை மாரி நான் இல்லை என்றே இதோ இந்த ஆயக்காரனை போல இல்லை என்றும் சொன்னான் நான் வாரத்துக்கு ரெண்டு வாச ரெண்டு வடை உபாசிக்கிறேன் என்றும் சொல்லி தசபாவங்களை கொடுக்குறேன் எல்லாத்துலேயும் உண்மையாக என்று சொல்லி அவன் என்ன செய்தான் ஜபித்தான் ஆனால் இந்த ஆயக்காரனோ எப்படி ஜபித்தான் ரொம்ப தூரத்தில் நின்று கொண்டு தன்னோட மார்பில் கையை வைத்து கொண்டு கடவுளை பார்க்க முடியாத அளவுக்கு தான் ஒரு பாவி என்று உணர்ந்தவனாக அவன் தேவண்டத்தில் கேட்ட ஒரே ஒரு காரியம் ஆண்டவரே என்மேல் இரக்கமாயிரும் நான் பாவி என்று சொன்னப்பட்டான் அப்போ இந்த ரெண்டு பேரோட ஜபத்தில் யாரோட ஜபம் கேட்கப்பட்டது என்று ஆண்டவர் சொன்னார் என்று நமக்கு தெரியும் தான் தேவன் சொல்கிறாங்க எவன் தன்னைத்தானே உயர்த்துகிறானோ தன் அவன் தாழ்த்தப்படுவான் தன்னைத்தானே தாழ்த்துகிறவன் உயர்த்தப்படுவான் என்று தெய்வன் சொன்னாங்க இப்படி சொல்லி இந்த ஓமையை முடிக்கிறாங்க இதோ இந்த பரிசையன் ஆயக்காரன் இவங்க ரெண்டு பேரும் யாரை குறிக்குது என்று சொல்லி பார்த்தீங்கன்னா இன்றைக்கு இந்த உலகத்தில் இருக்கிற நம்மளையும் குறிக்கிறவராக இருக்கிறது ரைட்டா இந்த காரியத்தில் நான் யாராக இருக்க வேண்டும் என்று சொல்லி பார்த்தீங்கன்னா நான் விரும்புகிறதும் இல்லை தேவன் விரும்புகிறதும் என்னென்னா இந்த ஆயக்காரனாக தான் இருக்கணும் இந்த பரிசைன்னா இருக்கக்கூடாது என்று சொல்லி ஆனால் நான் பரிசைனா இருந்துறேன்னா அவனோட குணலட்சணங்கள்லாம் எப்படி இருந்துச்சு அப்படின்னு சொல்லி என்ன செய்வோம் நம்ம பார்ப்போம் இந்த குணலட்சணங்கள் நம்ம மத்தியில் இருக்கோம் என்று சொல்லி பார்த்தீங்கன்னா தேவனிடத்தில் மன்றாடுவோம் தேவன் என்ன செய்வார்னா நிச்சயமாக நம்மளை மாற்றுவாங்க இந்த பரிசையன் ஆலயத்துக்கு போனது எதுக்கு என்று சொல்லி பார்த்திங்கன்னா தேவனிடத்திலேருந்து தான் நன்மை பெற்றுக்கொள்வதற்கோ இல்லை என்றால் தன்னோட பாவ வாழ்க்கையிலேருந்து விடுதலை வருவதற்கோ இல்லை அவன் போனது என்னதுக்கு சொல்லி பார்த்தீங்கன்னா தன்னுடைய பெருமையை குறித்து தேவனிடத்தில் சொல்லிட்டு வருவதற்கு தான் என்ன செஞ்சான் அவன் போனான் ஏட்டா அது மட்டும் இல்லாதபடிக்கு தான் பக்தி வைரியாக்கியமாக இருக்கிறத மற்றவங்கள் பார்த்து தன்னுடைய கௌரவம் இன்னொரு மடி மேலே போகும் என்று சிந்தித்தவனாக என்ன செய்தான் என்றால் அவன் போனான் இவன் தேவனிடத்துக்காக போய் தொழுகை செய்ததே எதுக்காக என்று சொல்லி பார்த்தீங்கன்னா முழுக்க முழுக்க தன்னை பற்றின காரியத்துக்காக தான் ஒரு செல்ஃப் இன்ட்ரஸ்ட் பர்சன் தான் இவன் தன்னுடைய பெருமையை பாராட்டுவதற்காகவே என்ன செய்தான் என்றால் அவன் போகிறான் தான் அவன் என்ன செய்தான் என்று பார்த்தீங்கன்னா நான் வாரத்துக்கு ரெண்டு வடை உபாசிக்கிறேன் இதோ தசம்பாகத்தை எல்லாத்துலேயும் என்ன செய்கிறேன் நான் கொடுக்குறேன் என்று அவன் சொன்னான் இன்னும் இவனுடைய காரியம் எப்படி இவனுக்கு ரொம்ப மகிமையாக இருந்துச்சு அப்படின்ட்டு சொல்லி பார்த்தீங்கன்னா மற்றவங்களை பார்க்கும்போது அந்த பாவியை போல் இல்லை அப்படி சொல்லும் போது இவனுக்கு ஒரு சுயத்தில் திருப்தி அடைஞ்சிச்சு கிறிஸ்துவர்களே நம்ம புரிந்து கொள்ள வேண்டிய ஒரு முக்கியமான விஷயம் இருக்குது சுயம் திருப்தி அடையிறதுக்கான ரகசியம் என்ன தெரியுமா மற்றவங்களுடைய தவறுகளை நம்ம பார்க்கும்போது தான் அந்த தவறுகளை நான் செய்யவில்லை என்று சொல்லி பார்க்கும்போது அவனை காட்டி நான் சிறந்தவன் என்று நினைக்கும் போது சுயம் ஒரு ரகசியமாக ஒரு திருப்தி அடைக்குது ஒரு செல்ஃப் சாட்டிஸ்ஃபேக்ஷன் கிடைக்குது இது ஒரு சீக்ரெட்டாக என்ன பண்ணுது நடக்குது இந்த காரியம் நிச்சயமாக நம்ம வாழ்க்கையில் இருக்கக்கூடாது என்று நம்ம கடலிடத்தில் மன்றாடுவோம் இந்த பரிசேனுடைய மதமானது என்னென்னு பார்த்தீங்கன்னா ஆத்மாவே தொட்டதாகவே இல்லை தேவனுடைய குணம் தனக்கு வேணும் என்று அவன் நினைத்தனாவே இல்லை தேவனோட அன்பும் இறக்கம் தன் இதயத்தில் நிரம்பி இருக்க வேண்டும் என்று விருமனவனாக அவன் இல்லை அவனோட மதம் எப்படி இருந்துச்சு அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா வெளிப்பெறமான வாழ்க்கையில் ஒரு திருப்தி அடைகிற ஒரு காரியமாக இருந்துச்சு தன்னுடைய சொந்த கனி நிமித்தமாக அவன் திருப்தி அடைஞ்சு சுகபோகமாக இருக்கிறவனாக இருக்கிறான் என்று இருந்துச்சு யாரெல்லாம் ஒரு நபர் தன்னைத்தானே நம்புகிறாங்களோ அதாவது ஒருத்தங்க தங்களை தாங்களே அதிகமாக நம்புகிறாங்கன்னா நிச்சயமாக மற்றவர்களை அலட்சியப்படுத்துகிறவர்களாகவே இருப்பார்கள் இந்த பரிசையன் என்ன செய்தான் என்று பார்த்தீங்கன்னா மற்றவர்கள் போல் நான் இல்லை என்று மற்றவங்களை ஒப்பிட்டு தன்னைத்தானே நாயம் தீர்த்துக்கிட்டது படி தன்னை ஒப்பிட்டு மற்றவங்களை நாயம் தீர்க்கிறவனாகவும் காணப்படுவான் இதோ தன்னுடைய தராசுக்கு தகுந்த தக்கதாக இடைக்கலுக்கு தக்கத்தக்கதாக இன்னொருத்தவங்க இல்லை என்று சொல்லி பார்க்கும்போது அவங்கள குறை சொல்கிறானாவே இருப்பான் தன்னை காட்டிலேயும் மிஞ்சி அவங்க கிறிஸ்துக்குள் இருப்பார்கள் என்றால் அவங்களை பார்த்து அவன் சொல்லுவான் இவங்களாம் என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இவங்களாம் வந்து ஃபெனட்டிக் என்று சொல்லுவான் தன்னுடைய அளவுகோளில் மற்றவங்க கம்மியாக இருப்பாங்கன்னு சொல்லி பார்த்திங்கன்னா இவங்கள்லாம் வந்து ஒரு லிபரல் குரூட்டும் பாவம் செய்கிறவர்கள் என்று சொல்லுவான் கடவுளை வைத்து தன்னுடைய குணத்தை அலசி ஆராய்ந்து பண்ணி பார்க்காமல் இருக்கிறதுனால மற்றவங்களை வைத்து தன்னுடைய குணத்தை அவன் தராசு பார்த்ததுனால அப்படியே மற்றவங்களையும் அவன் செய்கிறவனாக இருப்பான் ரைட்டா இன்னும் கேட்டிங்கன்னா மற்றவர்கள் நவர் நிறைய தவறுகள் செய்வார்கள் என்றால் தன்னுடைய நீதி இமாலய மலை உயரத்துக்கு வளர்ந்துச்சு என்று நினைப்பான் இவனோட நீதி தான் உயர அடையுன்னு பார்த்தீங்கன்னா தான் செய்கிற நல்ல காரியங்களை மட்டும் இல்லை மற்றவங்க செய்கிற தவறு நிமித்தமாகவும் தான் ரொம்ப சுயநீதியாக இருக்கணவாக இருப்பான் சுயநீதியில் உள்ளவங்க அனைவருமே மற்றவங்களை குறை கூறுவாங்க அக்யூஸ் பண்ணுவாங்க நமக்கு தெரியும் இந்த மற்றவங்களை குற்றம் சாட்டுவதற்காகவே குற்றம் சாட்டுகிற ஆவி யார்கிட்டேருந்து வந்தது என்று பார்த்திங்கன்னா சாத்தான இடத்துலேருந்து வந்தது என்று தெரியும் அவர் இதோ அந்த ஆவி இவங்களுக்கு என்ன செய்கிறாங்க என்று பார்த்தீங்கன்னா துணை போர்ந்து சாத்தானுடைய கருவியாக அவங்க என்ன செய்கிறாங்க மாறி விடுகிறவங்களாக இருந்துடுறாங்க ஆனால் அப்படியே இந்த ஆயக்காரனை பார்ப்போம் என்று சொல்லி பார்த்தீங்கன்னா அவனும் தேவனை தொழுது கொள்ள வேண்டும் என்று அனைவருடன் கடந்து சென்றான் ஆனால் அவனால் என்ன செய்ய முடியலன்னா தேவனோட பிரசனத்துக்குள்ளார போக முடியல தனித்து நின்றுட்டான் அவன் என்ன செய்கிறான் என்றால் தேவனிடத்தில் போய் தன் மன்றாடுறதுக்கு தன்னிடத்தில் ஒன்றுமே இல்லை என்று பார்க்குறான் தன்னுடைய கண்களை கூட மேலே நோக்கி பார்ப்பதற்கு தன்னிடத்தில் திராணி இல்லை என்று பார்க்குறான் அவனுடைய வழி வேதனை பாவத்தினுடைய அகோரம் அவன் கண் முன்பாக வந்து நின்றுட்டு இருக்குது தேவனுடைய பிரமாணத்தை மீறி நாய தீர்ப்பில் அவன் நிற்கிறான் என்று அவன் உணர்ந்திருக்கிறான் பாவமும் பாவத்தினுடைய விளைவும் அசுத்தப்படுத்தியிருக்குது தன்னுடைய வாழ்க்கையை என்றது என்ன செய்கிறான் அவன் உணர்கிறான் இதோ சக மனிதர்களும் தன்னிடத்தில் அன்பு கூறவில்லை தன் மேலே இரக்கம் பாராட்டவில்லை அவங்களும் தங்களை பாவி என்று என்ற காரியங்கள்லாம் உணர்ந்திருக்கிறான் தேவனிடத்தில் தன்கிட்ட ஏதாவது இருக்குது என்று சொல்வதற்கு தங்கிட்ட ஒன்றுமே இல்லை தன்னை தேவன்கிட்ட ரெக்கமெண்டேஷன் பண்ணுறதுக்கு ஒன்றுமே இல்லைன்றது உணர்ந்தான் அதனால்தான் அவனோட ஜபம் எப்படி இருந்துச்சு ஆண்டவரே நான் பாவி என் மேல் இரக்கமாக இருங்க என்று இருந்தது என்று பார்க்குறோம் இவன் மற்றவங்களோட தன் வாழ்க்கையை ஒப்பிட்டு பார்க்குறவனாக இல்லை இவனுடைய மோசமான பாவி யாரோ ஒருத்தன் இருந்திருக்கலாம் ஆனால் அதாவது ஒப்பிட்டு பார்க்கல இவன் தன்னுடைய நிலைமையை உணர்ந்தான் ஒருவேளை இந்த கதையை நம்ம மேலாக பார்க்கும் போது ஒருவன் நல்லவனாகவும் இன்னொருத்தனை கெட்டவனும் போல் நினைத்துடுறோம் ஆனால் தேவ பார்வையில் பார்க்கும்போது இவங்க ரெண்டு பேரும் பாவம் செய்து தேவ மகிமை இழந்து போனவங்கள்தான் ஒரு நபர் என்ன செய்கிறார் என்று பார்த்திங்கன்னா கடவுளோட பேரை சொல்லியே பாவம் செய்து கொண்டிருக்கிறார் கடவுளோட பேரை சொல்லியே சுயத்தை என்ன பண்ணுறாருனா திருப்திப்படுத்தி கொண்டு இருக்கிறார் எப்படி உலகத்தில் வந்து பணத்தை வைத்து ஒருத்தங்க ஒரு இருந்து இன்னொரு கட்டம் மேலே வளருகிறாங்களோ இல்லை என்று சொல்லி பார்த்திங்கன்னா அதிகாரத்தில் மேலே வளர்ந்து சென்று போய் கொண்டிருக்கிறாங்களோ அப்படி தான் இந்த பரிசையும் என்ன செய்கிறான்னு பார்த்திங்கன்னா ஆவிக்குரிய காரியங்களை சொல்லி அதை செய்த நிமித்தமாக சக மனிதர்கள் மத்தியில் தன்னுடைய கவனத்தை இழுத்து எடுத்திருக்கிறான் ஒரு வாலிப பையனோ பெண் பெண்ணோ இன்னொருத்தவங்களை கவர்ந்து இழுக்கும்படியாக தன் உடைகளை உடுத்துவதும் தங்களுடைய நடகைகளை நடத்துவதும் அப்படி இருக்கிறது போல் இந்த பரிசை என்ன செய்திருக்கிறான் பார்த்தீங்கன்னா உபவாசத்துக்கு மேலே உபவாசம் தசம்பாகம் கொடுக்கறதுல ரொம்ப உண்மை உத்தவமாக இருந்து ஜபம் பண்ணுவதில் அவன் தெரு முனையில் நின்று ஜபம் பண்ணுவதும் ஆலயத்தில் ஜபம் பண்ணுவதும் அவனுக்கு விருப்பமாக இருந்துச்சு இவன் நீண்ட நேரம் ஜபம் பண்ணுவதை பார்த்து எல்லாரும் அவன் பக்தியை பாராட்டத்தக்கதாக இப்படி மற்றவங்களுடைய கவனத்தை இழுக்கிறவனாக இருக்கிறவனாக இருந்தான் இவனுக்கு மன்னிப்புன்னா என்னான்னு தெரியாது சமாதானம்னா என்னான் தெரியாது அவனுடைய மனசில் எப்படி இருந்தது என்று சொல்லி பார்த்தீங்கன்னா மற்றவங்கள் தன்னை புகழ வேண்டும் என்று தான் இருந்துச்சு ஆனால் தாயக்காரனுடைய நிலமை என்ன இருந்துச்சு அவனுக்கு எதுவுமே வேண்டாம் அவனுக்கு வேண்டியதெல்லாம் ஒன்றே ஒன்று தான் என்னது தான் இதயத்தில் சமாதானம் வேணும் தன்னோட பாவம் மன்னிக்கப்பட்டுருதுன்ற உறுதி வேணும் இது தான் அவன் என்ன செய்தானா விரும்பலாம் இப்போ யாரோட ஜபம் கேட்கப்பட்டுச்சு கிறிஸ்துக்கு பிரியமான நபர்களே நம்முடைய வாழ்க்கையை கொஞ்சம் நம்ம சிந்தித்து பார்ப்போம் நம்மளுடைய கிறிஸ்துவ பிரயாண வாழ்க்கையை சிந்தித்து பார்ப்போம் நம்ம ஆலயத்தில் கலந்து கொள்கிற காரியங்கள்லையும் இல்லை என்று சொல்லி பார்த்திங்கன்னா நம்ம தேவனை தொழுது கொள்கிற விதத்துலேயும் நம்ம எந்த நபர்களாக இருக்கிறோம் என்பதை நம்ம கவனித்து பார்க்கலாம் இதோ இந்த ரெண்டு கூட்டத்தாரில் இந்த உலகம் முழுவதும் இருக்கிற மக்களை கிறிஸ்துவ மக்களை ரெண்டு கூட்டத்தாராக பிரிச்சிடலாம் இதோ காயினா ஆபேலா காயின் தேவனுக்கு நன்றி செலுத்துகிறோன்னா மட்டுமே இருந்தான் தன்னோட பாவத்துக்கு ரத்தம் சிந்த வேண்டும் அப்படின்னு சொல்லி என்ன செய்யலைன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா அவன் சிந்திக்கல ஆனால் ஆபேல் தேவனுக்கு நன்றி செலுத்துவனா மட்டும் இல்லை தன்னோட பாவத்தை இதோ தேவன் மன்னிக்க வேண்டுமென்றதில் அவன் விரும்பினவனாக இருந்தான் தன்னுடைய பலவீனத்தை உணர்ந்தவனாக இருந்தான் தன்னுடைய பத்தனை சிந்தனை ரொம்ப தரித்திரமாக இருந்துச்சு என்று தெரிஞ்சுக்கிட்டான் ஆனால் தேவன் சொன்னாங்க ஆவியில் எளிமை உள்ளவர்கள் பாக்கியவான்கள் பரலோராஜம் அவர்களுக்குரியது என்று சொன்னாங்க பேதுரை பற்றி பார்ப்போம் என்று சொல்லி பார்த்தீங்கன்னா பேதுருவம் ஒரு காலகட்டத்தில் இதோ பரிசையன் போல இருந்தான் ஆனால் அவன் பாவம் செய்து விழுந்த பின்பாக ஆயக்காரனை போல மாறினான் என்று பார்க்குறோம் பேதுருவோட வாழ்க்கை நமக்கெல்லாம் உற்சாகம் தரும்படியாக கடவுள் இந்த வேதத்தில் பதிவு செய்து வைத்திருக்கிறார் பேதுரு என்ன நினைத்திருந்தார் தன்னை பற்றின சிந்தனை ரொம்ப ஆழமாக உறுதியாக இருந்தது இந்த பரிசையின் போல தான் இந்த பேதுருவம் என்ன செய்து கொண்டிருந்தான்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இயேசு கிறிஸ்து என் நிமித்தம் இன்றைக்கு எல்லாரும் இடல் அடைவீங்க அப்படின்ட்டு சொல்லும் போது இதோ மேய்ப்பன் அடிக்கப்பட போகிறார் ஆடுகள் சிதறப்போகிற போதுன்னு சொல்லும் போது யார் உங்களை விட்டு போனாலும் நான் விட்டு போக மாட்டேன் அப்படின்ட்டு சொல்கிறான் நான் விட்டு போக மாட்டேன்னு சொல்லியிருக்கலாம்ல யார் விட்டு போனாலும் அப்படின்ட்டு சொல்கிறான் அது மட்டும் இல்லாதபடிக்கு அவன் எப்படி சொல்கிறான் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா சிறைச்சாலத்துக்கும் வருவேன் மறிக்கவும் வருவேன் என்று சொல்கிறான் தன்னை பற்றின சிந்தனை ரொம்ப உறுதியாக இருந்துச்சு பேதுருக்கு அப்போ பொய் சொல்கிறான் என்று அவனுக்கு தெரியவே இல்லை அவன் பிழையை அவனால் என்ன பண்ண உணர முடியல வேதன் சொல்கிறதில்ல தன் பிழையை உணர்கிறவன் யார் யாரால் தம் பிழையை உணர்த்த முடியும் இதோ சக நபர்களை பார்த்து பார்க்கும் போது தம்முடைய நீதி தம்முடைய வைராக்கியம் தம்முடைய விஸ்வாசம் தம்மன் தேவன் மேலே வைத்துக்கிற பற்று இதெல்லாம் ரொம்ப சிறந்து சிறந்திருக்கிறது போல இருந்துச்சு ஆனால் தேவனை வைத்து பார்க்கும் போது எங்கே இருக்கிறோம் என்பதை பார்ப்போம் பேதூர் நினைத்தார் தான் எப்படிப்பட்ட சோதனை வந்தாலும் தேவன் மலகிற அன்பை விற்றவே மாட்டேன் என்று உறுதியாக நினைத்து கொண்டிருந்தார் ஆனால் என்ன நடந்தது என்று தெரியும் அவமானமான ஒரு தோல்வி சேவல் கூவதற்கு முன்பாக மூன்று முறை என்ன செஞ்சார்னா இயேசு கிறிஸ்துவை மறுதளிச்சிட்டார் யாருன்னே தெரியாது என்று சொல்லிட்டாங்க ஆனால் ஏசு கிறிஸ்து பார்த்த பார்வை பேதருடைய இதயத்தை நொறுக்கிடுச்சு சுயத்தை நம்பிக்கிட்டு இருக்கிற பேதரோட காரியங்கள் நொறுங்கி போய் தன்னிடத்தில் ஒன்றுமே இல்லை என்றதை என்ன செய்தார் என்றால் உணர்ந்தவராக இருக்கிறார் இதோ பரிசையனாக இருந்தது பேதுரு ஆயக்காரனாக மாறுகிறார் ஓடுகிறார் எஸ்தேமன் தோட்டத்துக்கு ஓடுகிறார் ஏசு கிறிஸ்து இருந்த இடத்தில் இவ்வளோ சென்று படுத்து மன்றாடி செவிக்கிறார் கிறிஸ்து உயிரோட எழுந்து பண்பு பின்பாக பேதுரிடத்தில் கேட்கிறார் மூன்று தடவை சைமனே என்னை நீ நேசிக்கிறியாக இப்போ பேதுரு என்ன சொல்ல எல்லாரை நான் அதிகமாக நேசிக்கிறேன் என்று சொல்ல ஆண்டவரே உமக்கு தெரியும் என்று அவர் சொன்னார் என்று பார்க்குறோம் பாருங்க இன்றைக்கும் ஆயிரம் ஆயிரக்கணக்கான மக்கள் பேதொரு அவமானமான ஒரு தோல்வியை சந்தித்தது போல் நடப்பதற்கு காரணம் என்னென்னு சொல்லி பார்த்திங்கன்னா தங்க சுய திருப்திகளை நம்பிகிட்ருக்கறதுனால தான் அவங்களுக்கு தங்கோட பெருமையை பேசுவது தான் அவங்களுக்கு திருப்தியானது அவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா என்னோடய சிந்தனை என்னோட உணர்வு என்னுடைய அறிவு என்னோட கருத்து அப்படின்ட்டு சொல்லி பேசுகிறவங்களாக இருக்கிறாங்க இவங்க கிறிஸ்துவை வெளிக்காட்டுகிறவங்களா இல்லவே இல்லை இந்த மாதிரியான பாவம் தான் ரொம்ப ரொம்ப மோசமான நிலமையில் இருக்குது இவங்கள மீட்டு எடுக்கிறதுக்கான நம்பிக்கை மிகுந்த கம்மியாக இருக்கிறது பேதரோட விழுகை அப்படியே திடீர்னு எதிர்பாராத விதமாக பேதரோட பேரோட விழுகை எப்படி இருந்ததுன்னு பார்த்திங்கன்னா படிப்படியாக இருந்துச்சு அவன் தன்னைத்தான் மேல் நம்புவதில் படிப்படியாக அவன் உயர்ந்து கொண்டே போயிட்டே இருந்தான் சோதிக்க வரும்போது என்ன செஞ்சால் விழுந்து போனான் அப்படி தான் நம்மளோட வாழ்க்கையும் இருக்கிறது ஒருவேளை நம்மளோட சிந்தைகள் நம்முடைய கருத்துக்களுக்கு நல்ல செல்வாக்கு இருக்கும் என்றால் நான் சொல்கிறது சரிதான் என்று சிந்தித்து கொண்டே இப்படியே படிப்படியாக நான் வளர்ந்து கொண்டே போகும்போது தான் சோதனை வரும்போது நான் எப்படி தப்பு சொல்லியிருக்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு நம்மள கொடுத்தன ஒரு சிந்தனை வருகிறதாக இருக்கிறது இப்படிப்பட்ட நபர்களை கடவுள் மீட்டு எடுக்கிறது ரொம்ப ரொம்ப அபூர்வமான ஒரு காரியம் நான் உதாரணம் நமக்கு உற்சாகத்தையும் நம்பிக்கையும் கொடுக்கறது நம்ம பாவத்திலிருந்து மீண்டு வெளியில் வர வேண்டியது நம்முடைய தேவன் நமக்காக வைத்திருக்கிற வழிகள் இதை நான் எப்படி அடைத்து கொள்ள வேண்டும் நானே மீண்டு வெளியில் வரேன் என்ன பற்றின காரியங்களை குறித்து பேசி நம்ம காப்பாற்றிக்க முடியுமா ஏட்டா எப்படி நம்மளை நம்மளே பாதுகாத்துக்க முடியும் வேதருக்கு நினைச்சாரு தன்னால் எல்லாம் முடியும் என்று ஆனால் ஒன்றும் கூடாது என்று அறிந்து கொண்டார் ஏசு கிறிஸ்து அன்றி ஒன்றும் கூடாது என்று அவர் நன்றாக அறிந்து கொண்டார் இதோ சுயத்தை பற்றின காரியங்கள் இன்றைக்கு அவமானமான காரியங்கள் என்று பேதுரு உணர்ந்து கொண்டார் இதோ சத்ருவானவன் என்ன செய்கிறான் என்று சொல்லி பார்த்தீங்கன்னா நம்மளை சோதிக்கும்படியாக வருகிறார் ஆனால் பேதுரு கிறிஸ்து சொன்ன காரியத்தை உணர்ந்திருப்பார் என்று சொல்லி பார்த்தீங்கன்னா இந்த சோதனையை கிறிஸ்து தடுத்திருக்க மாட்டார் ஆனால் ஜெயத்தை கடவுள் கொடுத்துருப்பார் அப்படி தான் நமக்கும் நடக்கிறது சத்ருவானவன் பல வகையான சோதனைகளை வரும்போது இதோ தேவன் என்ன செய்கிறார் என்றால் அனுமதி கொடுக்குறார் ஆனால் அதை ஜெயிப்பதற்கான வழிகளையும் நமக்கு கொடுக்குறாங்க ஆனால் நம்மளை பற்றின சிந்தையிலே இருப்போம் என்று சொல்லி பார்த்திங்கன்னா நம்ம தோற்று போகிறவங்களாக இருப்போம் நம்மளுடைய நிஜமான நிலைமையை நம்ம உணர வேண்டியவங்களாக இருக்கிறோம் நம்மளுடைய ஆபத்தை நம்ம கண்டிப்பாக உணர வேண்டும் அடைக்கல நோக்கி நம்ம என்ன செய்ய வேண்டும் என்றால் ஓட வேண்டும் நம்ம என்னவாக இருக்கக்கூடாது என்று சொல்லி பார்த்திங்கன்னா நம்மளுடைய நம்மளை நம்மளை பற்றின காரியங்களை குறித்து சிந்தித்தவங்களாக இருக்கக்கூடாது அதோ என் மனதுக்கு புண்படக்கூடாது என் மனதுக்கு காயம் ஏற்படக்கூடாது என் உணர்வுகளை நான் பாதுகாக்க வேண்டும் இப்படியே நான் சிந்திச்சுட்டு இருக்கிறவங்களா இருக்கக்கூடாது நம்முடைய காரியம் என்ன இருக்குன்னு சொல்லி பார்த்திங்கன்னா இந்த ஆயக்காரனை போல் நான் பாவி ஆண்டவரே என்னிடத்தில் ஒரு நன்மைகளும் இல்லை இதோ நான் தொடுகிற காரியங்கள் எல்லாம் ஒரு குஷ்டரோகி தொட்டதெல்லாம் அசுத்தமாக போனது போல் ஏதோ சுயம் கலந்துக்கிட்டே இருக்குது என்னை விடுதலை செய்யுங்க ஆண்டவரே அப்படின்னு கேட்குறவங்களாக இருக்கணும் இப்படி கேட்குறவங்களாக இருப்போம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா தேவன் நமக்கு நிச்சயமாக விடுதலை கொடுப்பாங்க இதோ இந்த ஆயக்காரனுக்கு சுயம் என்பது எப்படின்னு இருந்து பார்த்திங்கன்னா அவனுக்கு அவமானமாக இருந்தது தன்னோட அறிவு தன்னோட உணர்வு தன்னோட சிந்தனை தன்னோட கருத்துக்கள் இதெல்லாம் எப்படி இருந்ததுன்னா அவமானமாக இருந்தது ஒருவேளை நம்முடைய சிந்தைகள் நம்முடைய கருத்துக்கள் நம்முடைய உணர்வுகள் நம்மளுடைய காரியங்கள் எதுவாக இருந்தாலும் அதை நீங்கள் கடவுள் கூட வைத்து பார்ப்போம்னு சொல்லி பார்த்தீங்கன்னா அது நிச்சயமாக அவமானமான ஒரு காரியங்கள் ஆனால் இந்த காரியத்தை சக மனிதனோட வைத்து பார்க்கும் போது தான் நான் சிறந்த மனிதன் அப்படின்ற ஒரு சூழ்நிலை வந்துடுது சிந்திப்போம் எவ்வளோ பெரிய நாணவனாக இருந்தோம் ஒரு கருத்தை அவர் முன்வைக்கிறார் என்றும் இல்லை அவர் அபிப்பிராயத்தை சொல்கிறார் என்றும் நித்தியத்தின் பார்வையில் தேவனுடைய பார்வையில் பார்ப்போம்னு சொல்லி பார்த்திங்கன்னா அது அவமானமான காரியம் தானே அப்படி இருக்கும்போது நம்ம எப்படி இருக்க வேண்டும் என்று நம்ம கவனித்து பார்ப்போம் இதோ இந்த உலகத்தில் இந்த ரெண்டு கூட்டம் இருக்கிறது இந்த ரெண்டு கூட்டத்தில் எந்த கூட்டத்தில் நான் இருக்கிறேன் என்றத சிந்திப்போம் பாருங்கள் இந்த பரிசையினோட ஆவி எப்படிப்பட்டதுமா ஒரு சின்ன உதாரணத்தை நான் சொல்கிறேன் உங்கள் இல்லத்துக்கு ஒரு உறவினர் வருகிறாங்க குடும்பத்தோடு ரெண்டு நாள் உங்கள் இல்லத்தில் தங்கியிருக்கிறாங்க வந்திருக்கிற உறவினர் என்ன செய்கிறாருன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா அந்த அம்மான்னவங்க வீட்டில் இருக்கிற அம்மாவிட்ட நீ வேலை செய்யாத ரெண்டு நாளாக நீ நிறைய நிறைய வேலை நீ செஞ்சிட்ருக்குற இல்லை ரெண்டு நாளாக நானே வேலை செய்கிறேன் நானே சமைக்கிறேன் அப்படின்னு சொல்லி அந்த சமையல்லாம் எடுத்து முன்னுறு செய்கிறாங்க அந்த வீட்டு நில் தரசி அவருடைய கணவனை பார்த்தோ ச குடும்ப அங்கத்தினர்களை குழந்தைகளை பார்த்தோ சொல்கிறாங்க பாரு நான் படுற கஷ்டம் நான் படுற வேதனையை வெளியிலேருந்து வந்தவங்க புரிஞ்சுக்கிட்டு எனக்காக உதவி பண்ணுறாங்க நீங்கள் எனக்காக என்ன உதவி பண்ணுறீங்க அப்படின்ட்டு சொல்லி என்ன பண்ணுறாங்க சொல்கிறாங்க இதோ தங்களுக்கு மற்றவங்க இறக்கம் பாராட்டுறதுக்கு கூட தங்கக்கிட்ட தகுதி இருக்குது என்று நினச்சிட்டு இருக்கிறாங்களா இருக்கிறாங்க அந்த ரெண்டு நாள் அந்த உறவினர் இருந்தாங்க நல்லா சாப்பாடெல்லாம் சமைத்தார்கள் எல்லாரும் சாப்பிட்டாங்க அப்படின்னு சொன்னாங்க அவங்க ஊருக்கு கடந்து சென்றாங்க சில நாட்கள் பின்பாக வேறு ஒரு நபர் இந்த இல்லத்தின் அரசிக்கு தொலைபேசியில் பேசுகிறாங்க பேசி என்ன கேட்குறாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இன்னார் வந்து அவங்க வீட்டில் வந்து இருந்தாங்களா அப்படின்ற போது சொல்கிறாங்க அம்மா இருந்தாங்க இதோ நான் என் வீட்டில் எவ்வளோ கஷ்டப்பட்டேன் என் கணவன் என்ன சரியாக புரிஞ்சிக்கல என் பிள்ளைங்க என்ன சரியாக புரிஞ்சிக்கல ஆனால் அவங்க வந்து என்ன செஞ்சாங்க ரெண்டு நாள் வந்து அவங்களே சாப்பாடெலாம் சமைச்சாங்க எல்லா வேலையும் செஞ்சாங்க இப்படி அவங்க என்ன பண்ணாங்க இருந்து எனக்கு வந்து உதவி செஞ்சுட்டு போனாங்கன்னு சொல்லிட்டு தங்களை பற்றி பேசி கொண்டிருக்கிறாங்க அப்போது அந்த தொலைபேசியில் பேசின நபர் சொல்கிறாங்க ஆமாம் இதெல்லாம் சரி தான் ஆனால் ஏன் தெரியுமா அவங்க வந்து உங்கள் வீட்டில் வந்து சமைச்சாங்க அவங்க அவங்க ஒரு ஒரு காரணத்துக்காக அவங்க வீட்டுக்கு வந்தாங்க அந்த சூழ்நிலையில் நீங்கள் சமைக்கிற சாப்பாடு வந்து அவங்க பிள்ளைங்களுக்கு பிடிக்காது அதனால் அவங்க என்ன சொன்னாங்க அவங்களே சமைச்சு அவங்க பிள்ளைங்களுக்கு கொடுத்தாங்க அவங்க பிள்ளைங்களுக்கும் கொடுத்தாங்க அப்படின்னு சொன்னால் இப்போ என்ன ஆகுது இவங்களுக்கு இப்படியா அப்படின்னு சொல்லிட்டு மனது என்ன செய்யுது ஹர்ட் ஆகுது மனது காயம் ஏற்படுது தாங்கிட்ட சமைக்கிற சமையலில் வந்து உண்மையாலுமே நல்லதாக இல்லை அப்படின்ற ஒரு உணர்வை ஒத்துக்காதபடிக்கு படிக்கி இப்படி எப்படி செய்யலாம் அப்படின்னு சொல்லிட்டு நாயும் பேசுகிறதா போயிடுது இதை தான் கடவுள் நம்மகிட்டையும் கேட்குறாங்க எப்படி எப்படி நான் செய்கிற நல்ல காரியத்தை நிமித்தமாக நான் எப்படி நான் நல்லவனை ஆயிட முடியும் அசுத்தமானதுன்னு சுத்தமானது வரக்கூடுமோ எப்படி முடியும் முடியும்னா அது முடியுமே கடவுள் சொல்கிறார் முடியாதுன்றார் அப்போது இந்த உதாரணம் நான் சொன்ன உதாரணத்தில் அந்த இல்லத்தின் அரசு என்ன செஞ்சுருக்குறாங்க நான் பற்றின சிந்தனை இருக்குது நூறுத்தங்க செஞ்சதும் தவறு தான் அது சரி நான் சொல்ல வரல ஆனால் இந்த தானுடைய உணவு சமைக்கிற விதத்தில் குறை இருக்குதுன்னு சொல்லிட்டு மற்றவங்க சொல்லும் போது அது ஏற்றுக்கிற பக்குவம் இல்லை பார்த்திங்களா கடவுளும் நம்மக்கிட்ட அப்படி தானே சொல்கிறாரு நம்மளோட குறைகளை சொல்லும் போது ஏற்றுக்கிற பக்குவம் இல்லைல்ல அவங்க என்னை கோபப்படுத்துற நிமித்தமாக தான் இவங்க இப்படி நடந்துக்கிட்ட விதமாக தான் இந்த சூழ்நிலை நிமித்தமாக தான் அப்படி நம்ம சாக்கு போக்குகளை சொல்லிகிட்டு இருக்கும் போது நம்முடைய நீதி எப்படி இருக்கும் அதை சரிப்படுத்துகிற முயற்சிகள் நம்மளே எடுத்துக்கொண்டிருப்போம் நாம் என்ன செய்வோம்னு சொல்லி பார்த்திங்கன்னா அந்த அதுக்கான மேடைகளை அமைத்துட்டு இருப்போம் இதோ அதில் வெற்றி வரும்போது நம்முடைய கருத்துக்களுக்கு பலன் கிடைக்கும் போது நம்முடைய ஆலோசனைகளுக்கு என்ன செய்ய சொல்லி பார்த்திங்கன்னா வரவேற்பு இருக்கும் போது நம்ம மேலே வச்சிருக்கிற நம்பிக்கை அதிகரிச்சுக்கிட்டே இருக்குது இது சாத்தானுடைய ஒரு வஞ்சகம் வஞ்சகமான ஒரு சோதனை நிறைய வெற்றிகளை பார்க்க அனுமதிச்சிருவான் ஏன்னு சொல்லி பார்த்திங்கன்னா ஒரு பெரிய குழியில் நம்ம தள்ளுவதற்காக தான் அதான் நம்ம பார்க்குறோம் ஒவ்வொரு காரியத்தையும் நம்ம சோதித்து ஆராய்ந்து பண்ணி பார்த்து தீமை உண்டாக்குற வழி உண்டோ என்று என்ன பண்ணோம் நம்ம பார்க்கணும் என்று வேதம் சொல்கிறது நான் இந்த ஆயக்காரனுக்கு என்ன இருந்தது தன்னிடத்தில் ஒன்றுமே இல்லைன்னு உணர்ந்துட்டான் அப்படி என்ன அவன் பாவம் செஞ்சான் ஒரு பெரிய பாவம் செஞ்சு தான் அந்த உணர்வு வரணும்னு அவசியம் இல்லை பரிசையானவர் இன்றைக்கு நம்முடைய இதயத்தில் பேசுகிற பாவத்தை உணர்வோம்னு சொன்னால் அந்த பாவத்தை நீக்கவே முடியாத அளவுக்கு இருக்குது என்று தெரிஞ்சு நம்மளால் எந்த காரியத்தையும் செஞ்சு இரவு முழுவதும் நான் இருந்து ஜபம் பண்ணாலும் என்னுடைய இருபத்தி நாலு மணி நேரம் முழங்காலில் இருந்து நான் செயல்பட்டாலும் இது வாரத்தில் அநேக நாட்களுக்கும் நான் ஒரு வேலையோ ரெண்டு வேலையோ உபாசம் இருந்தாலும் சரி என்னால் என்ன செய்ய முடியாது தேவன் சொன்ன காரியத்தை செய்ய முடியாதுன்னு உணர்ந்து ஆண்டவரே இந்த இதயத்தை நீங்கள் எடுத்துக்கொள்ளுங்கள் என்னால் பாதுகாக்க முடியல இது உம்முடைய சொத்து நீங்கள் என்ன செய்யுன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா உன் மாவினால் நிரப்புங்க இதோ பரலோகத்துக்கு உயர்த்துங்க என்னை வணையுங்க ஆண்டவரே கிறிஸ்து போல இல்லாத குணத்தை மாற்றி அமையுங்க என்னை என்ன செய்ங்க நீங்கள் ஏற்றுக்கொள்ளுங்கள் அப்படி என்று நம்ம ஜபம் பண்ணுவோன்னா அந்த ஜபம் கேட்கப்பட்டதாக இருக்கிறது அதெல்லாம் தேவன் சொல்கிறாங்க என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா தன்னைத்தானே ஒரு பொருட்டு என்று எண்ணிக்கொண்டிருக்கிறவன் பெருமையாக நினைக்கிறவன் ஒன்றுமில்லாமல் போயிடுவான் என்று சொல்லியிருக்கிறத பார்க்குறோம் நம்ம தேவனிடத்தில் நெருங்க நெருங்க நம்மளோட குறைகள் அதிகமாக தெரியும் இது நிமித்தம் தெரிந்து கொள்ளலாம் தேவன் நம்மளை வழிநடத்தி வருகிறார் என்று நம்ம என்ன செய்யலாம் தெரிந்து கொள்கலாம் இதோ இப்படிப்பட்ட காரியத்துக்கு நம்ம வாழ்க்கையை ஒப்படைத்து தேவன் நம்மளை சரியாக்குறதுக்கு தேவனிடத்தில் நம்மளை ஒப்பு கொடுப்போம் ஜபிப்போம் எங்கள் அன்பு நிறைந்த பரலோகம் தகப்பனே இதோ பரிசேனா இல்லாதபடிக்கு எங்கள் வாழ்க்கை ஆயக்காரனாக இருக்கும் முடியாத இந்த மனதிற்கு நிலைமையை வந்து நிற்பாங்க இதோ எங்களோடய ஜபம் கேட்கப்படுகிற ஜபமாக மாற்றி கிறிஸ்டேஸ் மாதிரி ஜபிக்கிறோம் பெயாவே ஆமே கத்த தாமே ஒரு ஒருவரி மாசு வெளிப்பாடாக ஆமே